மே மாதம் 23ஆம் தேதி மாலை தமிழகத்தின் முதல்வராக திமுக தலைவர் ஸ்டாலினை அழைக்கின்ற நாளாக இருக்கும் என கரூரில் நடைபெற்ற திமுக பிரச்சார கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஐ பெரியசாமி பேசியுள்ளார். ஒரு புதிய பாதை, புதிய வெளிச்சம் உருவாகின்ற நாள் தான் மே 23 அன்றைக்கு மாலை தமிழகத்தினுடைய முதல்வராக நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களை அழைக்கின்ற நாள் அந்த நாள். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியில் மே மாதம் 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்று உள்ளதை முன்னிட்டு அந்த தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜியை ஆதரித்து கரூர் அருகே உள்ள பரமத்தி பகுதியில் அரவக்குறிச்சி சட்டமன்றத்திற்குட்பட்ட திமுக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் ஐ பெரியசாமி கலந்து கொண்டு திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய ஐ பெரியசாமி, தேர்தல் களத்தில் எவ்வளவு மக்கள் ஆதரவுகள் இருந்தாலும் இன்னும் மக்கள் ஆதரவை திரட்டிட வேண்டும். அதற்கு காரணம், தேர்தல் நடக்கும் மே 19ஆம் தேதி நமக்கு எதிரே எந்த எதிரியும் நடமாடக்கூடாது. நேற்றோடு இந்தியாவில் மோடி கதை முடிந்துவிட்டது, நாளையோடு எடப்பாடியின் கதை முடிய போகிறது. மேலும் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி கூட மோடிக்கும் அதிமுகவிற்கும் கிடையாது. பிஜேபி போட்டியிட்ட இடங்களில் எல்லாம் டெபாசிட் இழக்கப் போகிறது. மாம்பழத்திற்கு தமிழ்நாட்டில் அடிக்கின்ற அடி அந்த சின்னமே இனிமேல் அவர்களுக்கு இருக்காது என்றும், மே 23ஆம் தேதி மாலை தமிழகத்தின் முதல்வராக திமுக தலைவர் ஸ்டாலினை அழைக்கின்ற நாளாக இருக்கும் என்றார்.